என் நண்பன் சந்தானம் நடித்துள்ள தில்லுக்கு துட்டு டூ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கும் அப்புறம் டைட்டிலும் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது இன்று தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளில் என் நண்பன் சந்தானம் நடித்துள்ள தில்லுக்கு துட்டு ரிட்டர்ன் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குதுல, ஐ மீன் படத்தோட பேர் ரிலீஸ் ஆகிருக்குதுல, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதற்கு காரணம், ஏற்கனவே தில்லுக்கு துட்டு ஒன்றா இருக்கட்டும் ரெண்டாக இருக்கட்டும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இந்த படத்தின் இயக்குனர் பிரேமானந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் ரமேஷ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு, எப்படி வெந்து தணிந்தது காடு, தில்லுக்கு துட்டு ரிட்டனுக்கு வணக்கத்தை போடு போடு போடு. படம் இன்னொரு ஒரு மாதம் 1.5 மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது. எலும்பு கூடுக்கு என்ன அர்த்தம், எலும்பு கூடுக்கு என்ன அர்த்தம், கூகுளில் போட்டு செக் பண்ணுங்க. சரியா, நல்ல வேலை இதுக்கு இதை உள்ள காட்டியது என்ன அர்த்தம் கேட்காம விட்டீங்களா? அண்ணனோட படம்னா எந்த அண்ணன் இந்த அண்ணா சிம்பு சாரா? சிம்பு வர வர வரும். ஏன்னா அவர் கௌதம் சார் வந்து நடிக்க போயிருக்காரு இல்லையா, ஆனால் இது ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். சிம்பு சொல்லியிருப்பாரு படம் வரதே டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி. யார் சொன்னது? அப்படிலாம் இல்லையா. ஏன்னா எதுவுமே உரிச்சுதல்லப்பா. இப்போ நானே வீடு போய் சேருவேனான்ற உரிச்சுதல்ல இல்லையா. இப்போ உனக்கே 100,000 வியூஸ் வருமானது உரிச்சுதல்ல, உங்களுக்கு 1 கோடி வியூஸ் வருமானது உரிச்சுதல்ல, எதையுமே உரிச்சுதல்ல. இப்போ இந்த தம்பி நினச்சிட்டு இருப்பான், எப்பா நமக்கு என்னப்பா வெறும் 100 வியூஸ் தானே வருதுன்னு. திடீர்னு பார்த்தா இவனுக்கு 1 MM வியூஸ் வருது. அது இவனுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை. சரிங்களா, ருத்ரன் படம் என்னப்பா? ஆமாப்பா, தில்லுக்கு துட்டில் நடிச்சிருக்கேன். அது பார்ப்போம் படத்தை வரும்போது அதை பற்றி சொல்லுவேன். என்னுடைய கண்கள் நல்லதை தான் பார்க்கும், என்னுடைய காது நல்லதை தான் கேட்கும், என்னோட வாய் கெட்டதை தான் பேசும். நீங்க கேட்ட கேள்விக்கு தம்பியே போயிட்டாங்களா? வாங்க.